இப்போ விடுதலைங்கிறதுன்னு சொல்லி சொன்னாலே விடுதலைங்கிறது மனசுக்கு தான் விடுதலை, உலகத்துக்கு விடுதலை இல்லை, உங்க வேலைகளுக்கு விடுதலை கிடையாது. வேலைகளை நீங்கள் எடுக்கத்தான் செய்யணும், கடமைகளை எடுக்கத்தான் செய்யணும், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யத்தான் செய்யணும். மனசுக்கு தான் விடுதலை ஒழிய செயலுக்கு விடுதலை கிடையாது. அதனால் செயல் வந்து தொடரும். மனசு வந்து மனசுக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னால் அது அதுவாக இயங்கும். அதுவாக இயங்குகிற மனசை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அதில் வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து நம்ம செயலுக்கு எடுத்துக்கலாம். மனசை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. மனதை பொறுத்தளவு நம்மளுடைய வேலை நின்று போயிருக்கு. அங்கே சும்மா இருந்துட்டு எடுத்தாலும் சரி, இறைவன் செயலும் எடுத்தாலும் சரி, சர்வம் பிரம்மமயன் எடுத்தாலும் சரி, எல்லாமே மாயின்னு எடுத்தாலும் சரி, அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதை நம்ம அப்படியே டோட்டலாக நம்ம விட்டுறோம் அவ்வளோதான். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து செயல்களை நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம செய்யத்தான் செய்யணும். அது நம்ம முடிவடையாது. அது முடிஞ்சாலுமே கூட நீங்கள் முடிக்க விடக்கூடாது. நீங்கள் வந்து புறச்செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். ஆமாம், அதை வந்து நான் எனக்கு செய்யணும், அது பொறுப்பு இல்லைன்னு விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கிடுங்க. எங்கே பொறுப்பு எடுக்கக்கூடாதோ அங்கே தான் பொறுப்பு எடுக்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவு பொறுப்பே தேவையில்லை. அங்கே போய் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் இதை சரி பண்ணேன் அதை சரி பண்ணேன்னு எடுக்கிறதான் தப்பு. புறத்தை பொறுத்தளவு எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காமல் இருக்கிறது தப்பு. மனம் சஞ்சலப்படுவதை தவிர்ப்பது எப்படி? இப்போ இதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது உங்கள் வேலையே இல்லை. நீ உங்கள் வேலை இருந்துன்னா தவிர்த்து செட பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் வேலை இல்லாத விட்டுருங்க. நீங்கள் வந்து நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, வாசலை திறந்து யாருன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. சப்போஸ் காலிங் பெல் அடிக்கிறது அடுத்த வீட்டில்ன்னு உங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம் எல்லாமே அடுத்த வீட்டில் அடிக்கக்கூடிய வேலை தான். இது உங்கள் வேலையே இல்லை. நீங்கள் என்னென்னா மனதுங்கிறது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான் மெயினானது. மனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி விடுறது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. மனசை வந்து அது போட்டில் விட்டுருங்க. அது எப்படி வேணாலும் இருந்தோம். சஞ்சலம்னா சஞ்சலம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் அது உயிர் கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண எல்லாமே வந்து மொமெண்ட்ரி தான். எல்லாமே தோன்றி மறையக்கூடியதான். நீங்கள் எதை ஒன்றும் பண்ணுறதுனால அதுக்கு வந்து உயிர் பெற்றுக்கிட்டே போகும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். எதுங்க நான் இருக்கிறேன்ட்டுலாம் இருக்காது. எல்லா எமோஷன்ஸுமே நம்முடைய மனதில் ஏற்படைய எமோஷன்ஸ் எல்லாமே ரியாக்ஷன் தான். இப்போ நம்முடைய நிறைய இதுகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷன், தேவையில்லாத இதுகள்லாம் நிறைய நம்மளோட சேர்ந்துருக்கு. நல்ல கருத்துக்களும் இருக்குது, மோசமான கருத்துக்கிற அர்த்தம் இல்லை, தவறான கருத்துக்கள், தவறான அணுகுமுறையும் நிறைய இடங்களில் சேர்ந்துருக்கு. பார்க்க போனாங்கன்னா நம்ம அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அது எல்லா எமோஷனுமே ரியாக்ஷன், ஆக்ஷன் வச்சுட்டு ஒன்றுமே கிடையாது. உள்ளே வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு கண்ணாடியில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த சூழ்நிலை ஏற்படுதோ சூழ்நிலை தகுந்து ரியாக்ஷன் உள்ளேருந்து வரும், வந்துட்டு போயிடும். இது எல்லாமே இமேஜ் மாதிரி தான். அங்கே வந்து பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம மனதுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான். எல்லாமே பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுல வந்து நல்லா பிரதிபலிக்கணுங்கெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் எந்த பிரதிபலிப்பையும் பிடிக்காமல் இருந்தால் போதும். விடுறது விடுதலை பற்றுங்கிறதெல்லாமே இந்த மனதில் வரக்கூடிய இமேஜை பற்றி பிடிக்கிறதும் பற்றுங்கிறது. வெளியே உள்ள பற்றுகள்லாம் பற்றே கிடையாது. நீங்கள் மனதில் உள்ள பற்றுகள், மனதில் உள்ள பற்றுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது கூட நீங்கள் ஒரு பற்று மாதிரி பிடிக்கிறதான். உள்ளங்க ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத இடத்த பற்றி பிடிக்கிறதான் பிரச்சனையே. விட்டுட்டீங்கன்னா விடுதலை. பற்றுன்னு சொல்லிச்சோம்னா மனதை பற்றுனீங்கன்னா பற்று, விட்டால் விடுதலை. மனசு தான் விடுதலை அடையணும், வேறு எதுவுமே விடுதலை. நீ உலகத்தில் வேறு எங்கேயும் உலகத்தை விட்டுட்டு எங்கேயோ விடுதலை இப்போ எப்படி போகிறதெல்லாம் கிடையாது. இந்த மனது தான் விடுதலை அடையணும். அந்த விடுதலைக்கு எது இடைஞ்சலாக இருக்குங்கன்னா அந்த மனசை நீங்கள் பற்றி பிடிக்கிறதான் விடுதலைக்கு இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் மனப்பற்ற விட்டுருங்க, விடுதலைக்கு விட்டுருங்க, அதுதான் அது அதுவாக விடுதலையாகி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால் சஞ்சலப்படுறதெல்லாம் நீங்கள் எல்லாம் தவிர்க்கலாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு வேலையே கிடையாது. எல்லாத்தையும் டோட்டலாக அது ப்ராப்ளத்தில் விட்டுருங்க. உங்களுடைய தீர்வு மிகவும் எளிமையாக உள்ளது. ஒருவேளை நீங்கள் புத்தரையோ ரமணரையோ ஜெய கிருஷ்ணமூர்த்தியோ சந்திக்காமல் இருந்தால் இதே போல் எளிமையான தீர்வு எங்களுக்கு கிடைத்திருக்குமா? இல்லை, எல்லாமே நான் வந்து பல இடங்கள்லையும் சேகரிச்சிருக்கிறேன். ஒரு தேனி வந்து எல்லா இடத்துலையும் சேகரித்து கடைசியில் தேனாக கொடுத்துருது, பூவாக கொண்டு கொடுத்துருது இல்லை. அதே மாதிரி நிறைய மலர்கள்லேருந்து எங்களை ரொம்ப சேகரித்து கொடுக்குறோம், இது பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளோதான். இப்போ இது வந்து நான் எப்படி அடைஞ்சேங்கிறதோட கூட நீங்களும் அடைஞ்சிடணும் அவ்வளோதான்.
ஏன்னா இதில் உள்ள அடையிறதுங்கிறது கூட என்ன சொன்னால் எங்கே நம்ம விடணுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அடையிறதுங்கிறது கூட கிடையாது, விடுறது தான் அடையிறதுங்கிறது. உலகத்தை பொறுத்தல நீங்கள் அடையலாம், அகத்தை பொறுத்தல விடணும். இங்கே விடுறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடையிறதுக்கு எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விடுறது தான் தெரியாமல் இருக்கிறோம். அகத்தை பொறுத்தல விட்டுருங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். புரிதலில் உறுதி பெறுவது எவ்வாறு, தெளிவு முடிச்சு என்பது என்ன? இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டாம் வகுப்பு கேள்வி, ஒன்றாம் வகுப்பில் கேட்கக்கூடாது. இது கேட்டது யார்? நீ கேட்டிருக்கீங்களா? சரி, நீ இப்போ பர்சனலாக கூட கேட்டுக்கிடுங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து இது கடைசியில் கேட்க வேண்டிய கேள்வி. எக்ஸ்பிரஷன்ங்கிறது வெளியே வெளியே காட்டுறது தான் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் புரட்சியலாயிருக்கும். அகத்தை பொறுத்தளவு நீங்கள் சஞ்சலத்துக்கு நீங்கள் உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சஞ்சலப்படுறது வந்து போட்டு விட்டுருங்க. புறத்துக்கு நீங்கள் காட்டுறதுங்கிறது மட்டும் இப்போ உட்காருங்க ஒரு இடத்துல உட்காரு. இப்போ புறத்தை பொறுத்தளவில் நம்ம செயல் என்ன செய்யணுமோ அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இது உதாரணமாக நம்ம வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடுறோம், அவனை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பயம் வருது அல்லது கோபம் வருது. நீங்கள் கோபம் வந்து நீங்கள் என்ன நீங்களே திட்டிடுறீங்க, திட்டினோம்னா ஒளியே ஓடிடுறோம். சப்போஸ் அவனை பார்த்தா கோபம் வர்றதுக்குள்ள பயம் வருது, பயம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூட்டாகி அப்படி ஒருத்தன் உள்ள வந்துட்டு வாங்க ஹெல்ப் வாங்கணும், எல்லோரும் வந்து அவனை வெளியே அனுப்பி விடுறோம். இப்போ இது எல்லாமே இருந்துச்சோம்னா நம்ம எமோஷனை பயன்படுத்திக்கிறோம், கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம் பயத்தையும் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தி சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறோம். நம்ம வந்து அந்த இடத்துக்கு தேவை இருக்குது, உதாரணமாக கோவப்படுறது அவசியம் இருக்குது, தேவைப்படுறோம். இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க வந்து மனம் சஞ்சலப்படுது, அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு சொல்லிக்கோம்னா சஞ்சலத்தினால உங்களுக்கு என்ன பயன் இருக்குதுன்னா பயன்படுத்தலாம். சஞ்சலத்தினால ஒரு பயம் இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயனுக்கு தேவையாக இருந்தால் பயன்படுத்திவிடுங்க, பயனுக்கு தேவையில்லாமல் பயன்படுத்தாதீங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், இப்போ இந்த தான் நம்ம ரோட்டு வழியே போகிறோம்னு வச்சுக்கோங்க ராத்திரி. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து கொஞ்சம் காட்டுப்பாதையாக இருக்குது, இருட்டாக இருக்குது, ஏதாவது போகிற வழியில் ஏதாவது பாம்பு ஏதாவது வருமோ, வீட்டு ஒரு பயம் ஏற்படும். இப்போ இந்த பயம் ஏற்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் உடனே ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டுறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறீங்க. இப்போ அந்த அது வந்து உடனே வந்து உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் அந்த அப்படி இந்த பயத்தை நீங்கள் செஞ்சல மனசு பயப்பட தான் செய்யுது, அந்த பயத்தை நீங்கள் உதவிக்கு எடுத்துக்கிட்டுருக்கீங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க, கேர்ஃபுல்லாக போகிறீங்க. உண்மையிலே அங்கே வந்து ரெண்டு பாம்பை கூட பார்த்துடுறீங்க, பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் லைட் இல்லை, கரண்ட் இல்லை, யாரோ கரண்ட் லைட்டு போடாமல் இருக்கிறாங்க. நீங்கள் தான் வீட்டுக்கு உள்ளே போய் சுவிட்சு போடணும், இருட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே பாம்பை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பாம்பை பார்த்துட்டு வந்தனால உங்களுக்கு என்ன தோணுதுன்னா பா இருட்டாக இருக்க பாம்பு இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்கு மனசு பழையபடியும் எச்சரிக்கை பண்ணுது. இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிக்கோன்னா உங்களுக்கு வந்து முதல்லையும் செஞ்சலப்பட்டது, அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, இப்போவும் செஞ்சலப்படுது. அங்கே உண்மையிலே உங்களே அங்கே பயமாக இருக்கும், நீங்கள் பயப்பட்டாலுமே கூட பாம்பு அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சரி செஞ்சலப்பட்டால் பட்டுட்டு போய் பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உள்ள போய் பாம்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணி நீங்கள் வந்து சுவிட்சை தைரியமாக போட்டுடலாம். அப்போ எந்த இடத்துக்கு தேவையாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம், தேவையில்லாத இடத்துக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம வந்து எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம புறச்செயலில் பொறுத்த அளவில் ஒரு தர்ம நியாயங்கள், ஒரு ஒழுங்கு, செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே கோபம் வந்துடுங்கிறக்காக நம்ம யார் மேலேயும் நம்ம கோபத்தை காட்ட வேண்டிய முடியாது, காட்டுறது சரியில்லை.
அப்போ எங்கே நம்ம காட்டலாமோ அங்கே காட்டலாம். நம்ம 5000 உள்ளே வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள நம்ம காட்டுறது தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம அடுத்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு நான் கோபத்தை காட்டுறேன்னு எல்லாம் கோபம் வந்துட்டு அடுத்த வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன்னு எல்லாம் காட்ட முடியாது. அல்ல, அது வந்து நம்ம வந்து எங்கே நமக்கு அதில் தர்ம நியாயங்கள் இருந்தோமோ அதை போய் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு 5000 நம்ம வீட்டுக்குள்ள வளர்ந்துடுறான், கோபத்தை காட்டுறதுக்கு நமக்கு தர்மம் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நம்ம எதோ ஒரு எல்லைக்கு உட்பட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம். புறத்தை பொறுத்தளவில் நமக்கு நம்ம நம்ம வந்து தர்ம நியாயத்தை பின்பற்றி செய்ய வேண்டியதை செய்யலாம். அகத்தை பொறுத்தல நமக்கு வந்து அங்கே எல்லாமே நேச்சுரலி எடுத்துக்கிடுங்க, தேவைப்பட்டால் எடுத்துக்கிடுங்க, தேவைப்படனா எடுக்காமல் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து வீட்டு வாசலில் இருக்கிறோம், தள்ளு வண்டியில் காய்கறி பழங்கள் இதெல்லாமே விற்றுட்டு போகிறாங்க. நீங்கள் வேணும்னா எதையாவது கூப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் யாரையும் போகிற பக்கம் வரவங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கலைன்னா அவங்களாவே போயிடுவாங்க. அதனால நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த எமோஷன் வந்தாலும் வரட்டும், அதுவாகவே போயிடும். ஏன்னா எல்லாமே வந்து தோன்றி மறையக்கூடியது, ஒரு எக்ஸ்போஸ் மாதிரி வெடித்து செதுல மறைஞ்சி போயிடுது, அதுவாகவே போயிடும். அங்கே இருக்கவே இருக்காது, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம விரட்டலைன்னா அது பாட்டுக்கு போயிருமோனே நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமாக இது டேபிளில் வந்து ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறேன், வச்சுன்னா எங்கேயாவது போயிட்டு வந்தேன் சொல்லிட்டோம்னா அது அதில் தான் இருக்கும். யாராவது எடுத்துகிட்டு போனால் தான் போக முடியும், இல்லைன்னா அதில் தான் இருக்கும். ஆனால் மனசு பொறுத்தவரை அப்படி கிடையாது. நான் நேற்று கோவப்பட்டேன், வருத்தப்பட்டேன், இன்றைக்கி அந்த வருத்தத்தை காணணும்னா நான் அந்த மனசில் போயிருந்தேன், அது அங்கெல்லாம் இருக்காது. நாம் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம் சொன்னால் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ஏதோ தூண்டுதல் கொடுத்து அதை இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் அவ்வளோ. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா அது தான் எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அந்த அளவுக்கு போயிடும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகும். இப்போ இது வந்து ஆன்மான்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மனதினுடைய விடுதலை தான், ஆன்மா விடுதலைன்னு சொல்லி நம்ம பேர் சொன்னாலும் ஆன்மாவை நம்ம ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஆன்மான்னு சொல்லி சொன்னால் இன்னொரு சாஸ்திரங்களே சொல்லுது, ஆன்மாவால் ஆன்மாவை அறிகேன்னு சொல்லிட்டு போயிடுது. நாமும் கூட ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டோம். உண்மையிலே ஆன்மானா என்ன, ஆன்மானே நம்ம இருக்குதா, ஆன்மானா இல்லையா, எதை ஆன்மான்னு சொல்கிறாங்க. இது நம்ம சாஸ்திரங்களான்னு சொல்லி சொன்னால் பிரஜை சித் அம்சத்தை தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. பிரஜானம் பிரம்மம் சத் சித் ஆனந்தம், சித் ஸ்வரூபமாக இருக்குது, நம்முடைய வந்து அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை தான் வந்து அது பிரஜைன்னு சொல்கிறாங்க. அந்த பிரஜை வடிவாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன பண்ணால் அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை தான் வந்து, அதான் சித்த அம்சம்னு சொல்கிறது, அதுதான் பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு அம்சம். அந்த அறிவிலிருந்து வெளிப்படக்கூடியதெல்லாம் வந்து அதான் அந்த அவேர்னஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் இந்த வெளிப்பாடு, வெளிப்பட்டாத மட்டும்தான் நமக்கு தெரியும். வெளிப்பாட்டுக்கு காரணமானது நமக்கு யாருக்குமே தெரியாது. வெளிப்பாட்டுக்கு காரணமானது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அவேர்னஸை வந்து அவேர்னஸ்லேருந்து வெளிப்படக்கூடிய கான்சியஸ்னஸால் அறிய முடியாது. அதனால தான் வந்து ஆன்மாவால் ஆன்மா அறிகேன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா அதை வந்து கான்சியஸ் வேறு அவேர்னஸ் வேறு. அவேர்னஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்குது, அது வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கும், இருக்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து உடல் இருக்குது, இந்த உடலுக்கு உணர்வு இருக்கா இல்லையா நீ கேட்டோன்னு தெரிஞ்சோம்னா எல்லாருமே உடலுக்கு உணர்வு இருக்குது, உணர்வோட தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஃபீவர் வருது, ஃபீவரில் நல்ல உடல் முழுசும் ஃபியூரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, உடல் முழுசும் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா தெல்ல தெளிவாக தருது. இப்போ நமக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் போயிடுது, உடல் உணர்வில் வந்து இந்த ஃபீவரிஷாக இருக்கிறது, பெயின்ஃபுல் எல்லாமே போயிடுது. இப்போ நம்ம உடல் இருக்கிறது தெரியுதா, நீ கேட்டால் தெரியத்தான் செய்யுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலே வந்து ஆரோக்கியமாக இருக்கிற உடல் வந்து இருக்கிறது தெரியாமல் தான் இருக்கும். இப்போ உதாரணம் நம்ம வந்து கையில் 10 விரல் இருக்குது, காலில் 10 விரல் இருக்குது, இது எல்லாமே உணர்வோட தான் இருக்குது. நீங்கள் கையில் இருக்கிற 10 விரலையுமே நீங்கள் 1 by 1 ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம், யாராலும் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த டச் பண்ணால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்.
இல்லைன்னா நீ ஒரு விரலை உணரணுனாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் விரல் இருக்கிறதே தெரியும், இல்லைன்னா இருக்கிறதே தெரியாது. ஆனால் அதுக்காக உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே உணர்வோடு தான் இருக்குது, இருக்கிற தெரியாமல் இருக்கு. அதனால் இந்த அவேர்னஸ்ங்கிறது தான் ஆன்மாங்கிறது நம்முடைய சுத்தமான அவேர்னஸ். கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு வெளியே தருது. கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல இரவு நேரம் நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கோம், கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்னன்னு சொல்லிச்சோன்னா இங்கே வந்து எதுவுமே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம உடம்பு ஒரு மெழுகுவர்த்தி எடுத்து போகிறோம், அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறது எல்லாமே தெரியும். இப்போ அந்த மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் அந்த மெழுகுவர்த்தியை பார்க்குறதுக்கு என்ன ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வரணுமா? ஏன்னா அந்த மெழுகுவர்த்தி வந்து தன்னைத்தானே காட்டக்கூடிய அம்சம் இருக்கு. எது அப்போ எது தன்னைத்தானே காட்டக்கூடிய அம்சத்தோடு இருக்குதோ அதுதான் வந்து இந்த சித் அம்சம்னு சொல்லுவோம். இந்த பிரஜையினுடைய அம்சம் வந்து தன்னைத்தானே எது விளக்கி காட்டுதோ அதுதான் வந்து சித் அம்சம்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சு, இப்போ உதாரணமாக நம்ம கீழே வந்து அடிபட்டுறோம், காலில் வலி இருக்கு. இப்போ இந்த வலியை வந்து நாம் வந்து எதையாவது அதை காட்டுறதுக்கு மெழுகுவர்த்தி கொண்டு வந்து வெளி வெளிச்சத்தில் வலியை பார்க்க முடியுமா? இது தேவையில்லை. நமக்கு வலி அதுவே அதை காட்டிக்கிறது. அதே மாதிரி மனசில் வந்து பயம் இருக்குது, கோபம் இருக்குது. இந்த கோபத்தை பார்க்குறதுக்கு எனக்கு சுவிட்ச் போட்டு லைட் ஏற்பட்டால் தான் கோபம் இருக்கிறத தெரியுமேலன்னு சொல்கிறது இல்லை. கோபம் இருக்கிறத அதுவே தெரியும், பயம் இருக்கிறத அதுவே காட்டும். அப்போ நம்ம மன உணர்ச்சிகளும் உடல் உணர்ச்சிகளும் வந்து தன்னுடைய இருப்பை அப்படியே காட்டுது. இப்போ இதுதான் வந்து கான்சியஸ்னஸ்னு சொல்கிறது. இந்த கான்சியஸ்னஸ் வேறு, கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமான அவேர்னஸ்ங்கிறது வேறு. இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து இந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து அனாத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மாங்கிறது வந்து சித் அம்சத்தை ஆத்மான்னு சொல்லுவாங்க. பாடிலி கான்சியஸ்னஸையும் உடல் உணர்வையும் வந்து அனாத்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆனால் இருந்தாலும் கூட இப்போ நம்மளை பொறுத்தளவில் இந்த அனாத்மா மட்டும்தான் இப்போ நமக்கு ஆத்மாங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது இல்லாமல் இது இல்லை, அதை நம்ம இன்ஃபார் பண்ணிக்கிடலாம். இந்த அவேர்னஸை வந்து இன்ஃபார் பண்ணிக்கிடலாம், இந்த கான்சியஸ்னஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் என்னன்னு சொல்லிச்சுனா இதனுடைய இருப்பு நிலை வந்து உங்கள்கிட்ட மாறவே மாறாது. இப்போ உதாரணமாக நம்ம வந்து நம்ம கண்ணுனாலும் ஒரு மரம் இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணால் பார்த்தா மரம் தெரியும், கண்ணை மூடிட்டால் மரம் தெரியாது. இப்போ இதே மாதிரி உங்கள் உடலில் வந்து வலி தருது, மனசில் வந்து ஒரு வலி ஒரு உணர்ச்சி தருது, இதை உங்களால் மறைக்க முடியுமா? நீங்கள் கண்ணை மூடி திறந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்லாம் மறைக்க முடியாது. அது அப்படிதான், அது தன்னைத்தானே காட்டிக்கிட்டே தான் இருக்குது, எதை வச்சாலும் மறைக்க முடியாது. அதே மாதிரி தன்னை வந்து சுய விளக்கத்தோடு எதெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் ஆன்மாவோடைய வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா சில கலப்புகள் இருக்குது. ஆத்மாவும் அதாவதுன்னா சித்தும் அசத்தும் கலந்த ஒரு கலவையாக வெளிப்படுதுங்கிறனால இதை கான்சியஸ்னஸ் சொல்கிறது. பாடிலி உணர்வும் ஆன்மாவும் கலந்த நிலையில் பாடிலி கான்சியஸ்னஸ் வருது. அதே மாதிரி மன அம்சமும் அந்த சித்த அம்சமும் கலந்ததில் மன உணர்ச்சியாக வெளிப்படுது. ஆனால் அங்கே அப்போ கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு தெரிய முடிய, இந்த அவேர்னஸ்லாம் நம்ம தெரியவே முடியாது. ஆனால் அந்த அவேர்னஸ் கலந்து தான் எல்லா கான்சியஸ்னஸும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அவேர்னஸை போய் நம்ம அறிய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் அந்த அவேர்னஸ் வந்து தன்னைத்தானாகவே அறிகிறதுங்கிறது வந்து அதுக்கு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்மாவே ஆன்மா அறிகிறதுன்னு சொல்லிட்டோம்னா அவேர்னஸை பொறுத்தளவில் அதை வந்து எந்த கான்சியஸ்னஸாலும் அவேர்னஸ் அறிய முடியாது. இந்த கான்சியஸ்னஸை பொறுத்தளவில் கான்சியஸ்னஸ் வந்து தோண்டி மறையக்கூடியது இருக்கும். பாடி வலி இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு போயிடும். பட் இருந்தோம்னா ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அது தோண்டி மறையக்கூடியதில்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வெளிப்பாடுகள் இதெல்லாமே கூட என்னன்னு சொல்லிச்சோம்னா இதெல்லாம் நம்ம விடுதலை அடைகிறது கூட மனோ சம்மந்தப்பட்ட விடுதலை தான். உடைய ஆன்மாவை பற்றிய விடுதலை நீட்டு எடுக்கக்கூடாது. மனசில் ஏற்படக்கூடிய விடுதலை தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஆன்மாங்கிறதுக்கு அது எப்போதுமே சுதந்திரமாக தான் இருக்கும். ஆன்மாவுக்கு நம்ம எந்த இதுக்குள்ளேயுமே பண்ண முடியாது, அது ஆதார அம்சமாக இருக்குது. நம்ம வெளிப்படுறதுல தான் நமக்கு வந்து வெளிப்படுறதுன்னு கூட பாடிலியை பொறுத்தளவில் நம்ம ஏதோ ஒரு வகையில் சில பறச்சு இதுகள்லாம் பண்ணிக்கிடலாம். மனசை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அது அது போக்கில் விட்டுற வேண்டியதுதான். மனசில் உள்ள அறிவு பகுதியை எடுத்து நம்ம உபயோகிச்சிடலாம், உணர்வு பகுதியை நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதாக இருக்கும். பதினெட்டு மணி வரை நிகழ்ச்சி
இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பாலையும் தண்ணியும் பார்த்தாங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தருதுங்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இந்த உதாரணத்தை நம்ம எப்படி பொருத்துகிறோம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு? நம்ம ஒரு தீர்வு காண்கிறோம், இந்த தீர்வுக்கு எப்படி பொருத்துகிறோம்னு தெரிஞ்சோம்னா, நம்ம அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அறிவுக்கு வந்து அறிவு இல்லாமல் நம்ம செயல்படவே முடியாது. ஆனால் அகத்தை பொறுத்தவரை, நம்முடைய மன உணர்ச்சிகளை பொறுத்தவரை நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோ இந்த ஒரு சின்ன புரிதல் போதும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் அங்கே வேலையே இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் அதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மற்ற எல்லா வேலைகளுக்கும் அறிவை பயன்படுத்துங்க, அறிவுக்கு எல்லா வேலையும் பயன்படுத்திடுங்க. இந்த மனசுக்குள்ளே மட்டும் அறிவுக்கு வேலையே கிடையாதுன்றதும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அறிவுக்கு வேலைன்னா அந்த மனசு எப்படி இயங்கும்? அறிவு இருந்தோம்னா அது பாட்டுக்கு அது சொல்கிறோம், நான் சொல்கிறப்படி கேளு, நான் சொல்கிறப்படி கேளுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் அதை அது போக்கில் விட்டுருங்க, என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம். நாங்கள் வந்து நல்லது கெட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். புறத்தை பொறுத்தளவில் அது அப்படியே விட்டுருங்க. அவ்வளோ புறத்தை பொறுத்தவரை அறிவுக்கு எடுத்துக்கிடுங்க, அறிவுக்கு பயன்படுத்திக்கிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அகத்தை பொறுத்தவரை அறிவுக்கு வேலை இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அகத்தில் வந்து நமக்கு நிறைய வந்தோம்னா நல்லது கெட்டதுங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல உணர்ச்சி வந்தால் ஓஹோ நல்லாயிருக்கு, இப்படி இருந்துட்டு போனால் பரவாயில்லன்னு நினைப்போம். ஒரு மோசமான உணர்ச்சி வருதுன்னு சொல்லி சொன்னால் உடனே நம்ம அதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டோம். அப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறது இறங்கினா நம்ம அறிவு தான் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிது. அப்போ சரி பண்ணுற வேலைலாம் அங்கே கிடையாது, அது எப்படி இருந்தாலும் ஒன்று தான், அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு நமக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய முற்பிறவியில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி சீடராக இருந்ததாகவும் இந்த பிறவியில் அவங்க எப்படி இருக்கிறதாகவும் அவங்கள சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா சில விசேஷமான அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க எந்த தவம் தியானங்களும் எதுவுமே ஈடுபட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு திடீர்னு சமாஜ நிலை ஏற்பட்டுரும், பரவச நிலையெல்லாம் ஏற்பட்டுரும். அப்போ ஒரு முறை என்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க, பேசி ஐயா எனக்கு இது ஒரு பரவச நிலை ஏற்படுது, இந்த நிலை ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது என்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விசேஷமான அனுபவம் தானா, இப்போ ஒரு சாதாரண யாருக்கும் ஏற்படாது. நீங்கள் வந்து பர்த்லேயே நீங்கள் கொஞ்சம் விசேஷமான ஒரு தன்மையில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த விசேஷமான அனுபவங்கள்லாம் ஏற்படுது. ஆனால் நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணலை, எந்த சாதனையுமே பண்ணலை, ஒரு சாதனையுமே பண்ணலை, பண்ணாதபடியே உங்களுக்கு அனுபவங்கள்லாம் ஏற்படுதுங்கன்னா பிரச்சனையே இல்லை, அதனால் தப்பில்லை. இப்போ அதே நேரத்தில் ஒரு சராசரி மனிதனுக்கு இதே மாதிரி ஒரு உணர்ச்சி, இதே மாதிரி ஒரு பரவச நிலைகள், இதே மாதிரி சமாதி நிலைகள்லாம் ஏற்படுங்கன்னா சாதனைகள் பண்ணோம். சாதனைகள் பண்ணால் தான் அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ நான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் இதே மாதிரி பண்ண உங்களுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, அது ஒன்றும் கிரேட்டு தான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பரவச நிலை ஏற்படுறதுக்கு பதிலாக யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ பொறாமையோ ஆசையோ அருவறுப்போ ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா அந்த உணர்ச்சிக்கும் இந்த பரவசங்களுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாத்தையும் அசத்தப்படுறதுலும் எல்லாத்தையும் ஒன்றுபோல தான் எடுத்துக்கிடணும். அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததே பார்க்கக்கூடாது. மனசை பொறுத்தவரை நீங்கள் சுத்தமாக நேச்சுரல்னு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் எதையாவது ஒன்று உயர்ந்ததுன்னு பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடும், அது பிரச்சனை பண்ணிடும். அதனால் நீங்கள் இது பண்ணி, ஏன்னா உண்மையிலே என்னன்னா இந்த அனுபவங்கள்லாம் உடலால் தாங்க முடியாமல் நிறைய உபாதைகள் அனுபவிச்சுட்டு தான் கிடந்தாங்க நிறைய. அதனால் அது வந்து அதுக்கு அது வந்து வேண்டியது இல்லை. அகத்தை பொறுத்தளவில் அது சுதந்திரமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்ம உண்மையிலே அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு மோசமான உணர்ச்சி வந்தாங்கனாலே நமக்கு என்ன இருந்தால் சரி பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். நல்ல உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் அதை நீட்டு வைக்க, அதை நம்ம விடாமல் பிடிச்சி வச்சுக்கணும்னு எண்ணம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி இதில் நமக்கு அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை. அகத்தை பொறுத்தளவில், அக உணர்ச்சிகளை பொறுத்தளவு அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
மனசு சுதந்திரமாயிடும். நீங்கள் அதை நீங்கள் எனிதானோ பண்ணும்போது தான் மனசு வந்து ஒரு சொல்கிறத கேட்குறதா வேண்டாமான்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே தயார் பண்ணுற மாதிரிலாம் ரெண்டாக புரிஞ்சிடும். அகத்தை பொறுத்தவரை டோட்டலாக போயிடும். நீங்கள் இங்கே எனிதானோ பண்ணால் மனசே வந்து ரெண்டு மனசாக மாறிடும். அதனால் அகத்தை பொறுத்தவரை ஒரே டோட்டல் மைண்டாக இருக்கணும். எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்துட்டு போயிருந்து விட்டு ரெண்டுதான். நீங்கள் அதில் ஏதாவது வந்துருந்தீங்கன்னா புறத்துக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நம்ம சொன்ன உதாரணம் சொன்னோம், ஒரு வீட்டில் உட்காந்து இருக்கும்போது பைத்தியக்காரன் வரான், கோபம் வந்தாலும் பயன்படுத்திக்கிடலாம், பயம் வந்தாலும் பயன்படுத்திக்கிடலாம். மறுபடியும் நம்ம கோபத்தை சரி பண்ணுறேன் பயத்தை சரி பண்ணுறேங்கிற வேலையும் நமக்கு கிடையாது. எல்லா உணர்ச்சிகளும் தானாக வந்துட்டு தானாகவே போயிடும். அது வந்து உண்மையில அங்கே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. பெர்மனெண்ட்டாக ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடும். அகத்தை பொறுத்தவரை பெர்மனெண்ட்டான எந்த எமோஷனுமே கிடையாது. எல்லாமே கண்ணாடியிலே தெரியக்கூடிய ஒரு இமேஜ் மாதிரி தான். அதில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. நம்ம தப்பாக புரியாமல் இருந்துட்டால் போகும். அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை. மன உணர்ச்சிகளை பொறுத்தளவு அறிவுக்கு வேலையே கிடையாதுன்னு புரிஞ்சுட்டா போகும்.